அன்பார்ந்த வீத்ரி குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். அன்பு நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜூன் 21, ஒரு பக்கம் வாட்ஸ்அப்ல அல்லது வந்து செய்தித்தாள்கள் மூலமா இன்னைக்கு வந்து உலகம் அழிய போகுது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தகவல், அதாவது மாயன் கேலண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழமையான காலண்டர்ல இந்த டேட்டோட வந்து ஒரு அந்த கேலண்டருடைய அந்த டைம் முடியுது, அதனால இந்த உலகம் அழியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தகவலை நிறைய கருத்து திணிப்புகளோட நம்ம மக்கள் வந்து வாட்ஸ்அப்ல வந்து உலகம் விட்டுட்டு இருக்கிறாங்க. சில நபர்களுக்கு வந்து அதில் சில பயம், இன்னொரு பக்கம் ஏற்கனவே அந்த கொடிய வைரஸ் வந்து மிக பெரிய அளவுல வந்து இந்த உலகளாவிய அளவுல வந்து பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ இந்த தகவல் இந்த செய்தி எல்லாமே சேர்ந்து ஒரு விதமான பீதி ஒரு சில மக்களுக்கு. கூடவே இன்னைக்கு சூரிய கிரகணம் வேற, சோ சூரிய கிரகணங்கிறது இயற்கையில ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். அந்த மாற்றத்துக்குன்னு சில பொதுவான அறிவுரைகளையும் நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, அதையும் நம்ம மக்கள் திணித்து நிறைய சில விஷயங்களோட இன்னைக்கு வந்து இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பொதுவா என்னுடைய கருத்து என்னன்னா, அந்த முன்னோர்கள் வந்து அவர்கள் சொன்ன அந்த மூலத்தை ஆராய்ந்தோம் அப்படின்னா நமக்கு பல கேள்விகள் பல குழப்பங்கள் ஏற்படும். அதையெல்லாம் ஆராயாம இன்னைக்கு வந்து அழிவு அப்படின்னா என்ன, தீமைகள் அழிஞ்சாலும் அது அழிவுதான், எதையுமே நம்ம நேர்மறையா சிந்திப்போம். இந்த ஜூன் 21 இருந்து கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே சில பாதிப்புகளை வந்து சந்திச்சுட்டு இருக்கிறதுனால அந்த பாதிப்புல இருந்து அந்த பாதிப்புகளுக்கு ஒரு அழிவு கிடைக்கும், இனிமேல் நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த கெட்ட செய்தியவே ஒரு நேர்மறையான செய்தியா நம்ம பார்க்கணும். நம்ம வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் இந்த பயம் இல்லாம இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் புறக்கணிச்சு இந்த நாள்ல ஏதோ ஒரு மாற்றம் நடக்க இருக்கிறதா நம்ம முன்னோர்கள் கணிச்சிருக்கிறாங்க. ஜூன் 21 மாயன் கேலண்டரோட எண்டு, இன்னொரு பக்கம் சூரிய கிரகணம். அப்ப இந்த சூரிய கிரகணத்துக்கு பின்னால ஒரு வெளிச்சம் வரப்போகுது. சோ அந்த வெளிச்சம் ஒரு நேர்மறையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கலாம். ஜூன் 21 இந்த கேலண்டர் டேட்டுக்கு பின்னால வரக்கூடிய அந்த நாட்கள் மிக நல்ல நாட்களாக இருக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய அந்த கொடிய வைரஸோட தாக்கம் குறைய நிறைய வாய்ப்பு இருக்குது. அத மாதிரியான நேர்மறையான எண்ணங்களோடு நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். ஏன்னா நமக்கு எல்லா தகவல்களையும் நம்மகிட்ட சொல்லும் பொழுது இந்த மீடியா அல்லது வந்து சில குறிப்பிட்ட மீடியாக்கள் வந்து பயமுறுத்துறது மாதிரி அந்த குறிப்பிட்ட மக்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமா ஹலோ சாட் மூலமா ஷேர் சாட் மூலமா என்ன பண்றாங்கன்னா நம்ம மக்களுக்கு வந்து ஒரு எதிர்மறையான கருத்துக்களையே திணிச்சிட்டு இருக்காங்க. பட் நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான், எதிர்மறையான கருத்துக்களை கூட நேர்மறையா பார்க்க தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கையில என்னைக்குமே வசந்த காலம் தான். நம்ம கண்ணு முன்னால எல்லாரும் நெகட்டிவா பாக்குற ஒரு விஷயத்த நம்ம எப்ப நேர்மறையா பார்க்க கத்துக்கிறோமோ அப்பவே நம்ம வாழ்க்கையில உயரப்புறம் நடத்தும். நமது குடும்ப உறுப்பினர்கள் இந்த நிகழ்வு அனைத்தையுமே நேர்மறையா பார்ப்போம். ஏதோ ஒண்ணு நடக்குது, நாம முன்னோர்கள் சொல்ற சில விஷயங்களை கடைபிடிப்போம். இந்த நாள்ல சில அறிவுரைகள் இருக்குது, கற்பிணி பெண்கள் வெளியே போக வேண்டாம், சூரியனை நேரம் வந்து சாதாரண கண்களால் பார்க்க வேண்டாம், அந்த நேரங்கள்ல உணவு அருந்த வேண்டாம், அதாவது காலையில இன்னைக்கு ஒரு 9:30 இருந்து மதியம் வந்து ஒரு 3:45 வரைக்கும் சூரிய கிரகணம் இருக்கிறதா ஒரு தகவல். சோ அந்த தகவலின் அடிப்படையில நாம அந்த டயத்துல வந்து தண்ணி குடிக்க வேண்டாம் அல்லது வந்து சாப்பிட வேண்டாம் அப்படிதான் நமக்கு நிறைய அறிவுரைகள் வந்து செய்திகள் வழியாக அல்லது தகவல்களாக நமக்கு வந்து சேர்ந்திருக்கும். இதையெல்லாம் நீங்க முழுமையாக கடைபிடிக்க முயற்சி செய்யுங்க, தப்பில்ல, இது ஒரு விரதம் போன்றுதான், தப்பில்ல. ஆனா அதற்கான காரணங்களை ஆராய்ந்து அதற்கு நம்ம வந்து உள் போராட்டங்கள் தேவையில்லை. ஏதோ ஒரு இயற்கை மாறுபாடு நடக்குது. இப்ப நமக்கு நல்லா தெரியும், நிறைய வெயில், அதாவது கடுமையான வெயில் இருக்கும்போது திடீர்னு மழை பெஞ்சுதான் சூட்டை கிளப்பிடும். அப்போ வந்து நமக்கு என்ன வரும், ஒரு குளிர் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது அந்த காய்ச்சல் சலதோஷம் அந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குது. அது வந்து தட்பவெப்ப மாறுபாடு. அதே மாதிரிதான் இன்னைக்கு ஒரு பூமியில ஒரு இயற்கை மாறுபாடு நடக்குது. அதனால அந்த ஒரு தன்மையை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த விஷயங்களை கடைபிடிக்கலாம். ஏன் நம்ம வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நமக்கு தான் ஆல்ரெடி வீத்ரி ஆப் இருக்குது, இதை பற்றி நிறைய நம்மள்கிட்ட பேசக்கூடிய ஒரு அமைதியான டைமா நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். அதனால அனைத்து நண்பர்களும் இன்று நடக்கக்கூடிய இந்த நிகழ்வை நேர்மறையான நிகழ்வா பார்க்கணும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு தகவல், இந்த நாள்ல நான் நேர்மறையா பார்க்கறதுனால நம்மளுடைய புதிய ஆப் அப்டேட்டும் நான் கொடுத்துருக்கிறேன். புதிய ஆப் அப்டேட்டட் பல்வேறு வசதிகளோட வந்திருக்குது. 1.32 உங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கும் அல்லது இப்ப வரப்போகுது. சோ வந்துச்சுன்னா நீங்க எல்லாருமே அந்த ஆப்பை வந்து அப்டேட் பண்ணுங்க, அதுல நிறைய நல்ல வசதிகள் இருக்கு.
எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிட்டு நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. நான் வந்து அந்த ஆப்ல நம்ம அப்டேட் பண்ணிருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றை பத்தியும் உங்களுக்கு மிக சிறப்பா வழிகாட்டுவேன். அதற்கு பின்னால் அந்த வசதிகளை நீங்க ஒன் பை ஒன்னா பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த டேட் ரெக்வஸ்ட் போடுறவங்க, இந்த மந்த்லி ரிப்போர்ட் போடுறவங்க, இன்று என்னுடைய அந்த வீடியோ மூலமா விளக்கம் வரும் வரை இன்றும் நாளையும் நீங்க என்ன செய்ய தேவையில்லைன்னா மந்த்லி ரிப்போர்ட்டும் போடாதீங்க, டேட் ரெக்வஸ்டும் போடாதீங்க. அதுல உங்களுக்காக சில வசதிகளை ஸ்மார்ட் பண்ணிருக்கிறேன். அந்த வசதிகளை பத்தி நான் சொல்ற வரைக்கும் காத்துருங்க மக்களே. நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் எப்பொழுதும் நேர்மறை சிந்தனைகளோடு செயல்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நான் இந்த இடத்துல வந்து என்னுடைய ஆசையை சொல்லியிருக்கிறேன். அதன் அடிப்படையில் நீங்கள் செயல்படுவீர்கள் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி.